அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தொகுதி ஆக்சி எல்மிந்தஸ், உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆக்சி எல்மிந்தஸ் இந்த வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை. ஸோ கிரேக்க வார்த்தையில் ஆக்சஸ் அப்படின்னா குழி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சஸ் மீன்ஸ் குழி, எல்மிந்தஸ்னால் புழுக்கள், குழி உடைய புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த ஆக்சி எல்மிந்தஸ் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னவா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு நேம் வந்து அது வந்து நெமட்டோடா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை? ஸோ நெமட்டோடா அப்படின்ற ஒரு தொகுதியில் இருந்த விலங்குகள் தான் இப்போ எல்லாமே அந்த நெமட்டோடா அப்படின்ற ஒரு வார்த்தை மறைஞ்சு போயிட்டு அந்த நெமட்டோடாக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சி எல்மிந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஆக்சி எல்மிந்தஸ் அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தை ஆக்சஸ்னால் குழி, எல்மிந்தஸ்னால் புழுக்கள், குழியுடைய புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த ஆக்சி எல்மிந்தஸ் தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளோட பண்புகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரேக்க வார்த்தை ஆக்சஸ் குழி, எல்மிந்தஸ் புழுக்கள். நெமட்டோடா என்று முன்னர் அழைக்கப்பட்ட இத்தொகுதி புழுக்கள் தற்போது ஆக்சி எல்மிந்தஸ் என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் உடல் வெட்டு தோற்றத்தில் வட்ட வடிவில் காணப்பட்டதால் உருளை புழுக்கள் என அழைக்கப்பட்டது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா நல்ல நீளமாக ரவுண்டாக இருக்கும், ரவுண்டு அப்படின்னு என்ன பண்ணால் உருளையாக இருக்கும். ஸோ அதனால் ரவுண்டு உருளையாக இருக்கிறதுனால வந்து என்னென்னா உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வகை புழுக்கள் தனித்தோ அல்லது நீர் நிலத்தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியவை. மேக்ஸிமம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த புழுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக தான் இருக்கும், சரிங்களா? இல்லைன்னா இந்த தண்ணி இருக்கு இல்லையா, குளம் குட்டை ஏரி அந்த மாதிரியான இடத்துல எல்லாம்னா அங்கே இருக்கிற இந்த நீரில் தனியாக இருக்கும், இல்லாட்டி அந்த செடிங்க இருக்கு இல்லையா, செடி கொடிங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த செடி கொடிங்கள் தண்ணியில் இருக்கிற செடி கொடிங்கள் என்ன பண்ணுன்னா ஒட்டிட்டு வாழக்கூடிய விலங்குகளாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு உயிரிகள். இவை உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பையும் போலி உடற்குழியும் கொண்டவை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சரிங்களா? இரு பக்க சமச்சீர், ஆறு சமச்சீர், அதாவது இந்த சமச்சீர் இருக்கிற சமச்சீரில் என்ன பண்ணுன்னா இது எந்த பக்கத்தில் வந்தால் இரு பக்க சமச்சீர்னு சொல்லுவோம் இல்லையா. பைலேட்ரல் சிமெட்ரி கட் பண்ணால் ரெண்டு பார்ட் என்ன பண்ணால் சைடில் வந்து பிரியும். இரு பக்க சமச்சீர். மூவடுக்கு உயிரிகள். மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொன்னால் இந்த மூவடுக்கு உயிரிகள் ரொம்ப முக்கியமானது. மூவடுக்கு உயிரிகள்லாம் புறப்படை, அகப்படை, இடைப்படை அப்படின்னு சொல்லுவோம். புறப்படைன்னா வெளியில் இருக்கிறது, இடைப்படையானது வந்து சென்ட்ரல் இருக்கிறது, அகப்படனத்து உள்ளே இருக்குது. மூவடுக்கு உயிரிகள்னு சொல்லுவோம். இவை உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானதுங்க. உறுப்பு மண்டலம்னு சொல்லுவோம், சரியா? முத முதல்ல இந்த தொகுதியில் கூடிய அணி விலங்குகள் தான் பார்த்திங்கன்னா உறுப்பு மண்டலம் ஒவ்வொன்றா வந்து உருவாக ஆரம்பிக்குது. போலி உடற்குழி, சீலோம் சொல்லுவோம் இல்லையா, இந்த சீலோம், சீலோம்னா உடற்குழி, இந்த போலியான உடற்குழி கொண்டவையாக இருக்குது. கியூட்டிக்கல் எனப்படும் ஒளி ஊடும் தன்மையுடைய கடினமான மற்றும் கொலஜன்லாம் மூடப்பட்டுள்ளது, இல்லை? ஸோ அந்த மேலே தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா கியூட்டிக்கல் எனப்படும் ஒளி ஊடுறும் தன்மையுடைய கடினமான பாதுகாப்பு கொலஜனால் மூடப்பட்டுள்ளது. ஸோ இதை பார்க்குறதுக்கே அந்த புழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட், சூரிய வெளிச்சம் படிச்சுன்னா அப்படின்னா மின்ன ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மின்னல் அந்த மாதிரி என்னன்னா உருவாக ஆரம்பிக்கும். மின்னல்னால் ரொம்ப மின்னல் கிடையாது, அப்படியே எதிரொலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்குது. இவற்றின் உடலில் கண்டங்கள் இல்லை. ஸோ கண்டங்கள்லாம் இருக்குது, வெறும் குழி மட்டும்தான் இருக்கும், அதனால தான் இது வந்து குழி உடலைகள் இல்லாட்டி உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவற்றின் உடலில் கண்டங்கள் இல்லை. முழுமையான வளர்ச்சியடைந்த செரிமான மண்டபத்தில் நன்கு வளர்ச்சியடைந்த வாய், தசையிலான தொண்டை மற்றும் மலவாய் ஆகியவை உள்ளது. ஸோ இந்த இடத்துல தான், ஏன்னா இது வந்து என்ன பண்ணால் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த உறுப்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த உறுப்பு மண்டலம் இதில் தான் அது உருவாயிருக்கும். இங்கே தான் பாருங்கள், முழுமையான வளர்ச்சியடைந்த செரிமான மண்டலம், முழுமையான மவுத்துட்டு அனுசரணம் சொல்லுங்கள், வாய்ப்பகுதியிலிருந்து மலதுவார வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் இது வந்து உருவாயிருக்கும். நன்கு வளர்ச்சியடைந்த வாய், தசையிலான தொண்டை மற்றும் மலவாய் ஆகியவை உள்ளன, எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமானது அடுத்தது, கழிவு நீக்கம் ரென்னட் சுரப்பைகளால் நடைபெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஆக்சியல்மிந்தஸில் இந்த உருளை புழுக்களில் கழிவு நீக்கம் எதனால் நடக்குது அப்படின்னா ரென்னட் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன் மார்க்கில், நீட்டில், இல்லை வேறு மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. வலைதச புழுக்களில் இதில் இந்த கழிவுநீக்கம் எதனால் நடக்குதுன்னா ரென்னட் சுரப்பி இதில் நடந்து நடக்குது. இவை ஒருபால் உயிரிகள். ஆண் பெண் அப்படின்றது வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ ஆண் பெண் அப்படின்றது வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால இது வந்து ஒருபால் உயிரிகள்.
புழுக்களுக்கு இடையே பால் வேறுபாடு தன்மை உண்டு. இந்த புழுக்களுக்கு இடையே என்னென்னா இந்த பால் வேறுபாடு தன்மை உண்டு. அதான் ஆண் தனியாக இருக்கும், பெண் தனியாக இருக்கும். பொதுவாக சில புழுக்கள், சில பெண் புழு ஆண் புழுவை விட சற்று நீண்டதாக காணப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சி எலிமெண்டஸில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது என்ன கேரக்டர் அப்படின்னா, பெண் புழு எல்லாமே நீளமாக இருக்கும். எது கூட வேணால் ஆண் புழு கூட கம்பேர் பண்ணும்போது இல்லை, ஆண் புழு வந்து உருளையாக இருக்கும். ஆண் புழு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக ஆண் புழு இப்படி தான் இருக்கும். இதுவே பெண் புழு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குங்க, சரியா? இது வந்து பெண் புழு, இது வந்து ஆண் புழு. ஆண் புழு கொஞ்சம் என்ன பண்ணுன்னா நீளமாயிட்டு அப்படியே வளைஞ்சி இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறது வந்து ஆண் புழு. வளையாமல் நீளமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண் புழு. ஆண் புழுக்கும் பெண் புழுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். பொதுவாக சில பெண் புழு ஆண் புழுவை விட சற்று நீண்டதாக காணப்படும். அகக்கருவுறுதல் நடைபெறும் இப்புழுக்களில் பெரும்பான்மை முட்டையிடக்கூடியவை. அகக்கருவுது உள்ள அந்த புழுவுக்கு உடல் பகுதி உள்ளதை என்ன பண்ணுறது வந்து கருவுறுதல் நடைபெறும். ஸோ மேக்சிமம் என்ன பண்ணுது, முட்டையிடக்கூடியது. எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்காரிஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து அஸ்காரிஸ் நம்ம போட்டது. அஸ்காரிஸ் இருக்குது. சில புழுக்கள் தாயுள் முட்டை வளர்ச்சி நடைபெறும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில புழுக்கள் என்ன பண்ணால் அந்த புழுவோட உள்ளன்னா தாயுள் முட்டை வளர்ச்சி நடைபெறும். முட்டை வளர்ச்சி கொஞ்சமாக என்ன பண்ணால் பெருசாகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி முட்டை வளர்ச்சி நடக்கிறதுனால வந்து ஓவா விவி பாரஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஓவி போரஸ் ஒன்று இருக்குது, விவி போரஸ் ஒன்று இருக்குது, ஓவா விவி போரஸ்னு ஒன்று இருக்குது. ஓவி போரஸ்னால் முட்டையிடக்கூடியது, விவி போரஸ்னால் குட்டியிடக்கூடியது. ஓவா விவி போரஸ் இது பண்ண தாயிலிருந்து முட்டை அந்த வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும், குட்டி வந்து வெளிவர ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டு உச்சாரியா, உச்சாரியா பேன் கிராப்டி அப்படின்னு சொல்லுவோம். உச்சாரியா பேன் கிராப்டி இந்த புழுவினம் எது என்ன நோய் ஏற்படுத்த அப்படின்னா, இந்த யானைக்கால் வியாதி இருக்கு இல்லையா, யானைக்கால் வியாதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த யானைக்கால் வியாதி ஏற்படுத்த முழுக்க முழு காரணம் இந்த உச்சாரியா பேன் கிராப்டி, சரியா? தோன்றுவதற்கு நேரடியான அல்லது மறைமுக வளர்ச்சி காணப்படுது. நேரடியாக இருக்கும் இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து டைரெக்டாக ப்ளஸ் வந்து இன்டைரக்ட் இது வந்து இருக்குது. எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த புழுக்களில் ஃபஸ்ட்டு அஸ்காரிஸ் லும்பிடிகாய்ஸ், அஸ்காரிஸ் லும்பிடிகாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இது இருக்குது. ஸோ அந்த அஸ்காரிஸ் லும்பிடிகாய்ஸில் தமிழ் பேர் வந்து உருளை புழுக்கள் இல்லைங்களா, உருளை புழுக்கள். உருளை புழுக்களோட சயின்டிஃபிக் நேம் வந்து அஸ்காரிஸ் லும்பிடிகாய்ஸ். நெக்ஸ்ட் என்ட்ரோபியாஸ் வெர்மிகுலாரிஸ், என்ட்ரோபியாஸ் வெர்மிகுலாரிஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி புழு அப்படின்னு சொல்லுவோம், ஊசி புழு. நெக்ஸ்ட் உச்சாரியா ஃபேன் கிராப்டி, உச்சாரியா ஃபேன் கிராப்டி வந்து பார்த்திங்கன்னா யானைக்கால் புழு அப்படின்னு சொல்லியிருப்போம், சரியா? உச்சாரியா ஃபேன் கிராப்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கைலோஸ்டோமா டியோடினால்ஸ், ஆன்காஸ்டோமா டியோடினால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அந்த கொக்கி புழு இதெல்லாம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சியல் மிதஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சியல் மிதஸ் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் அதோட பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சியல் மிந்த இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், நெமட்டோடன்னு சொல்லுவோம். ஆக்சியல் மிந்தஸ் இந்த நெமட்டோட இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா குழி உடலிகள் இது இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது வட்ட வடிவத்தில் காணப்படும் அந்த உடல் புழுக்கள். ஸோ அதனால் வந்து உருளை புழுக்கள்னு சொல்கிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தனித்து இருக்கும், கூட்டமாக இல்லை தனித்து இருக்கும். நீர்லேயோ நிலத்துலேயோ இல்லை அங்கே இருக்கிற செடி கொடிகள் என்ன பண்ணால் ஒட்டிட்டு வாழக்கூடிய இது இருக்குது. இருபக்க சமச்சீர் மூவடுக்கு உயிரிகள் உறுப்பு மண்டலம் முத முதல்ல இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ போலியான உடற்குழி இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமானது அந்த தோல் கியூட்டிக்கல் என்ன பண்ணுன்னா ஒளி உருவும் தன்மை கொண்ட இந்த கொலஜன் சவ் வந்து இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? நன்கு வளர்ச்சியடைந்த சிறு உணவு செரிமான மண்டலம் இருக்கும். வாய்ப்பகுதியில் ஆரம்பித்து மலதுவார வரைக்கும் வந்து முடியக்கூடிய அந்த பண்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ இது இருக்குது. இதை தவிர்த்து ஆண் பெண் புழுக்கள் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான பண்புகள் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்து தொகுதி அன்னலிடா வளைதசை புழுக்கள், இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உள்ளை புழுக்கள். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வளைதசை புழுக்கள்னு சொல்லுவோம். உள்ளை புழுக்கள் வந்து அது இது வந்து வளைதசை புழுக்கள். ஃபைலம் அன்னலிடா செக்மெண்டட் வாம்ஸ்னு சொல்லுவோம், இல்லையா? உடற்கண்டங்கள், உடற்கண்டங்கள் வந்து நிறைந்ததாக இருக்கும். அன்லிடா இந்த வார்த்தை வந்து தான் முத முதல்ல எங்கேருந்து வந்துன்னா லத்தீன் வார்த்தை. அனலிடான்றது வந்து லத்தீன் வார்த்தை. அனலுஸ், அனலுஸ்னால் வளையம்,
வளையம் மாதிரி இருந்துகிட்ருக்கும். மற்றும் கிரேக்கத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எடியோஸ் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இந்த வளைய மாதிரி இருக்கும் இந்த உடற்கண்டங்கள் வளைய மாதிரி இருக்கிறதுனால தான் இது வந்து வளைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பார்க்கலாம். பரிணாமத்தில் கண்டங்களுக்கிடையே முதல் கண்டங்களுக்கிடையே முதல் விலங்குகள் வளைதேச புழுக்கள் ஆகும். சரிங்களா, இந்த உயிரினங்கள் உருவாகுது அதான் பார்த்தீங்கன்னா பரிணாமம் சொல்லும். பரிணாமத்தில் கண்டங்களுக்கிடையிலே முதல் முதல்ல அந்த வளையம் உருவானது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் தான், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் தான் வந்து முதல் முதல்ல உருவானது. இவை நீரிலோ நிலத்திலோ அல்லது தனித்து வாழும் தன்மை உடையவை. மேக்ஸிமம் தனித்தனியே தான் இருக்கும், அவர் தண்ணியில் இருக்கலாம் இல்லை நடத்தில் இருக்கலாம் இல்லை தனித்தனி செடி இலை கொடிங்க மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். எனினும் சில ஒட்டுண்ணியாகவும் வாழ்கின்றது. மேக்ஸிமம் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி, இன்னொரு உயிரினத்தை என்ன பண்ணால் சார்ந்து இருக்கும், உணவுக்காகவும் இருப்பிடத்துக்கு வந்து சார்ந்து இருக்கிறது ஒட்டுண்ணி சொல்கிறோம். அனைத்தும் இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு விலங்குகள். ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபக்க சமச்சீர் பயோலாட்ரல் சிமெண்ட் சொல்லியா போக ஆரம்பிக்கும் மூவடுக்கு உயிரிகள் இருக்குது. சைசோசீலோமிக் வகை உடற்குழியுடன் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பு. இந்த உடற்குழி இருக்குது, அந்த உடற்குழி நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைசோசீலோம் அப்படின்னு சொல்லுவோம். சைசோசீலோம் வந்து உடற்குழி இருக்குது. உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை கொண்டவை. உடற்குழி திரவத்துடன் கூடிய உடற்குழி ஓர் நீர் சட்டமாக செயல்பட்டு இடப்பயிற்சிக்கு பயன்படுகிறது. இதுதான் வந்து சைசோசீலோம் அப்படின்னு சொல்லுவோம். சைசோசீலோம் அப்படின்னா ஸோ அந்த உடற்குழியில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வாட்டர் ஃபால் இது வந்து ஃப்ளூயிட் அது வந்து நிரம்பி இருக்கும். ஸோ அது தான் அது மூலிமா தான் அது என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து இடப்பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இவ்வகை உயிரினங்கள் நீண்ட உடல் பரப்பு பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஸோ உடற்கண்டங்கள் பல கண்டங்களாக வந்து தனித்தனியாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதற்கேற்ப உடலின் உட்புறமும் கண்ட இடைச்சுவரால் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீளமாக இருக்கும், பல கண்டங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் உடலின் உள்ள இடைச்சுவரால் அங்கங்கே என்ன பண்ணால் அந்த இடைச்சுவர் இருக்கும். கண்டங்கள் கண்டங்களை பிரிக்கிறதுக்கு ஒரு சுவர் இருக்கும், தடுப்பு சுவர் தான் பார்த்தீங்கன்னா இடைச்சுவர். பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வே கண்டங்கள் ஆக்கம் அல்லது மெட்டாமெரிசம் எனப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க என்ன அப்படின்னா மெட்டாமெரிசம் அல்லது கண்டங்கள் ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஸோ மெட்டாமெரிசம் அல்லது கண்டங்கள் ஆக்கம்னா இந்த புழுவில் இருக்கக்கூடிய எல்லா உடற்கண்டமும் நம்ம தனித்தனி சுவரால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கோம். பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு சுவரும் என்ன பண்ணால் முதல் உடற்கண்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடைசி உடற்கண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் நம்ம என்ன சொல்லணும்னா மெட்டாமெரிசம் அல்லது கண்டங்கள் ஆக்கம் எனப்படும். இதன் உட்சுவரில் உள்ள வட்டம் மற்றும் நீள்வச தசைகள் இடப்பயிற்சிக்கு உதவுகிறது. இங்கே வந்து ரெண்டு வகையான தசைகள் இருக்கும், வட்ட தசைகள் இருக்கும் நீள் தசைகள் இருக்கும். ஸோ வட்ட தசைகள் நீள் தசைகள் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா லோக்கோமோஷன் இடப்பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரிஸ் போன்ற நீர் வாட் விலங்குகள் பேராபொடியா எனப்படும் பக்க இணை உறுப்புகள் நீந்துவதற்கு பயன்படுகிறது. ஸோ நீரிஸ் இது மாதிரி தான் இருந்திருக்கும் சரியா. ஸோ இது மாதிரி இருந்திருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த பேரபொடியா அப்படின்னு சொல்லணும் சரியா, பக்கழி உறுப்புக்கு இந்த பேரபொடியாக இருந்துருக்கும். இந்த பேரபொடியா மூலியமாக என்ன பண்ணது வந்து இடப்பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது இருந்திருக்கு. நீரிஸ் போன்ற நீர்வாய் விலங்குகள் பேரபொடியான போன பக்க இணை உறுப்புகள் நீந்துவதற்கு பயன்படுகிறது. மண்புழு அட்டை போன்ற வளைதச புழுக்கள் கைட்டின் என்னும் பெரும்பாலான பொருளாலான முட்டைகள் மற்றும் உறிஞ்சிகள் இடப்பயிற்சிக்கு பயன்படுகிறது இல்லை. ஸோ அந்த மண்புழு அட்டை எல்லாமே வளைதச புழுக்கள் தான் வரும் இல்லை. ஸோ அந்த வளதேச பொருட்களில் இதில் என்ன பண்ணால் கைட்டின் பொருளான முட்கள் போன்ற உறிஞ்சிகள் இடப்பயிற்சிக்கு உதவுகிறது. இந்த மண்புவோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் ஒரு சின்னதாக என்ன பண்ணால் ஒரு தடுப்பு சோர் மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அதுதான் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இந்த தலையை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே மூவ் ஆகும், தலையை ஃபிக்ஸ் பண்ணி மூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஹீமோக்ளோபின் மற்றும் குளோரோகுரூரின் போன்ற சுவாச நிரம்பிகளை கொண்ட மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இது உருளை புழுக்களை பார்த்திங்கன்னா செரிமான மண்டலம்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் ரத்த ஓட்ட மண்டலம் நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க. ஹீமோக்ளோபின் இருக்கும் மற்றும் குளோரோகுரூரின் போன்ற சுவாச நிரம்பிகளை கொண்ட மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் திறந்த வகையில் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம்
நரம்பு மண்டலத்தில் ஓரினை நரம்பு திரள்கள் காணப்படுகிறது. இந்த நரம்பு திரள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூளை அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இந்த இடத்துல நரம்பு மண்டலத்தில் ஓரினை நரம்பு செல் காணப்படுகிறது, நரம்பு செல் திரள் காணப்படுகிறது சரியா. ஒரே ஒரு இணை தான் இருக்கும், அந்த ஒரு இணை எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது. அந்த குரூப்பாக இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல வந்து மூளை அப்படின்னு சொல்லுவோம். இவை வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடத்துடன் பக்க நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. மண்புழு போன்ற இருபால் உயிரிகளாகவும் நீரிஸ் மற்றும் அட்டை போன்ற தனிப்பால் உயிரிகளாகவும் இருக்கிறது. மண்புழு வந்து இருபால் உயிரி, ஆண் பெண் ஒன்றா இருக்கும். ஆனால் நீரிஸ் வந்து ஒரு பால் உயிரி, நீரிஸ் அட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் உயிரி தனித்திரைந்துட்டுருக்கு. பால் முறை இனப்பெருக்கம் காணப்படுகிறது இல்லைங்களா. கரு வளர்ச்சி நேரடியாகவோ அல்லது ட்ரக்கஃபோர் போன்ற லார்வாக்குள்ள கூடிய மறைமுகமானதாக இருக்கும் இல்லை. அந்த ட்ரக்கஃபோர் லார்வா இது மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரக்கு ஃபோர் லார்வா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லார்வா இந்த மாதிரி கூடிய லார்வாவில் மூலிமா தான் இருக்குது. மறைமுகமான நேரடி கரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. எடுத்துக்காட்டு லாம்பிட்டியா மாருட்டி மண்புழு, லாம்பிட்டியா மாருட்டி மண்புழு தென்னிந்திய இன வகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தென்னிந்திய இனத்தோட இருக்கக்கூடிய இந்த மண்புழுவோட வகை அப்படின்னா லாம்பிட்டியா மாருட்டி. நீரிஸ் இருடினேரியா, இருடினேரியானா அட்டை இல்லை. இது வரைக்கும் பாருங்கள் இதுதான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருடினேரியா கிரானுலோசா அட்டை அப்படின்னு சொல்லணும் இல்லை. ஸோ இதை தவிர்த்து இது வந்து நீரிஸ், இது வந்து நீரிஸு. நீரிஸில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பேரபோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பேரபோடி வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்து வந்து மண்புழு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது இதை தவிர்த்து இதை தவிர்த்து இதை தெரிஞ்சுங்க அறிந்து கொள்வோம். குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை. யானைக்கால் வியாதி ஃபைலோரியாசிஸ் மலேரியாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் மிகப்பெரிய சுகாதார பிரச்சனை இல்லையா. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா மலேரியா தான் ஒரு மிக தீவிரமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மலேரியாவுக்கு அடுத்து தான் நம்ம இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னா யானைக்கால் வியாதி ஃபைலோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய பிரச்சனையான இதனை கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுஸ்ருதா என்பவர் சுஸ்ருதா சங்கீதா என்னும் நூலில் பதிவு செய்துள்ளார். அப்போது கிபி ஆறாம் நூற்றாண்டில் அப்புறம் இந்த இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு இந்த புக்ஸ் எல்லாமே நிறைய புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருப்பார் சரிங்களா. இந்த சுஸ்ருதா சம்கீதா அதே போன்று கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மதவகாரா என்பவர் இந்நோயினையும் நோயை குணப்படுத்தும் முறைகளையும் இவர் விளக்கியுள்ளார். இது தற்போது பயன்பாட்டில் உள்ளது. 1799 கிளர்க் என்பவர் கொச்சில் யானைக்காலை மலபார் கால்கள் என அழைத்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த கிளர்க் அப்படி தான் என்ன பண்ண யானைக்கால் என்ன பண்ணுன்னா மலபார் கால்கள் அப்படின்ட்டு வந்து முதன்முதலாக்கிறார். கலக்கத்தை சேர்ந்த லூயிஸ் 1872 முதன் முதலில் புறப்பரப்பில் உள்ள இரத்தத்திலிருந்து மைக்ரோஃபைலரியாவை கண்டறிந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இரத்தத்துக்கு மேலே என்ன பண்ணால் இந்த ஃபைலேரியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா கல்கத்தாவை சேர்ந்த லூயிஸ் அப்படின்றது வந்து 1872 இது வந்து ரத்தத்தில் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாரு இல்லை. ஸோ இது ரெண்டு தொகுதி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வலதேச பொருட்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உருளை பொருட்கள்ன்ற ரெண்டு பார்த்துருக்கோம் சரிங்களா. தேங்க்யூ.